சார், இப்போ இசேவை மையம்ன்றது எதுக்கு சார் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மா வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு வாரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாங்க. வாரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டுக்காக திருவான்மை ஒரு இசேவை மையத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு அப்லோடு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்ளை பண்ணியாச்சு, 10 டேஸில் வந்துடும்னு சொன்னாங்க. 10 டேஸ் கழிச்சு போய் பார்த்தோம். சம் கொரி கேட்டிருந்தாங்க, இதேமாரி அப்ரூவ் ஆகல, நீங்கள் ஆதார் கார்டு ஏதோ கொடுக்கணும்னாங்க. என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்றாங்க. 2 டேஸ் கழிச்சு போய் பார்த்தோம், சிஸ்டம் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சிஸ்டம் ஃபால்ட்டுன்னு அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு ஏதாவது இசேவை மையமுக்கு போய் பார்க்கலாம், அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு, அங்கே போய் இந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே போனால் நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதேமாதிரியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு இசேவை மையம்ன்றது எங்கே வேணுமோ எங்கே இருந்து வேணுமோ பண்ணுறதுக்கு தான் இசேவை மையம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணிவிட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் ஒரு எனக்கு வந்து எல்லா வெரிஃபிகேஷனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஆதார் கார்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் முதலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து எங்கே பண்ணணுமோ அங்கேயே போய் பண்ணணும்னா அங்கே எப்போ பண்ணணும் சிஸ்டம் ரிப்பேர்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும், கரெக்டாக பார்த்துட்டு எல்லாம் இசேவை மையமும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸ்கீம் கொண்டு வரது முக்கியம் இல்லை, அது கரெக்டாக வழி நடத்துகிறாங்களா, கரெக்டாக கண்காணிக்கிறாங்களான்றத பார்க்கணும். இது கிட்டத்தட்ட நான் பண்ணுறதுக்கான பர்பஸே போயிடுச்சு ஆக்சுவலாக. அந்த வாரிசு சான்றிதழ் எதுக்கு வாங்குறனோ அதுக்கான பர்பஸே எனக்கு இப்போ முடிஞ்சிச்சு. தேவையில்லாமல் நான் அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், போயிட்டு எப்போ பண்ணாலும் சிஸ்டம் ரிப்பேர்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் தான் பார்த்து கண்காணிக்கணும். குடிமக்களுக்கான சேவைகளை இந்தியாவில் மின்னாட்சி முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலம் ஆந்திர மாநிலம். மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சான்றிதழ்களான பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வாரிசுதாரர் சான்றிதழ், பட்டாக்கள் போன்று வருவாய்த்துறை மூலம் பெற வேண்டிய சான்றிதழ்கள் லஞ்சம் தவிர்த்து பெற்றிட மின்னாட்சி முறையில் பெற்றிடும் வகையில் ஆந்திர முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு அறிமுகப்படுத்திய திட்டம் வெகுவாக அனைவராலும் பாராட்டு பெற்றது. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள 151 இசேவை மையங்களை சொத்துவரி, மின் கட்டணம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் கட்டணங்களை செலுத்தவும், அத்தியாவசிய சான்றிதழ்கள் வழங்குதல் போன்ற சேவைகள் இப்போது சேவை மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இசேவை மையங்கள் தற்போது எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து தடம் மாறி பொதுமக்களை அலைக்கழிக்கும் நிலையில் செயலாற்றி வருகின்றன என்பதே நடைமுறை யதார்த்தமாகும். உதாரணத்திற்கு, ஒரு நபர் தன் குடும்பத்திற்கு வாரிசு சான்றிதழ் பெற வேண்டுமானால் இசேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பத்தாரர் குடும்பத்தின் இருப்பிடம், அடையாளத்திற்கு ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை இவற்றுடன் யாருக்கு வாரிசு கோருகிறாரோ அவரின் இறப்பு சான்றிதழ்கள், இறந்தவரின் விதிகளின் படியுள்ள நேரடி வாரிசுகளின் விவரங்கள், அவர்களின் ஆதார் அட்டைகளின் நகல் பதிவேற்றம் செய்து சேவை மைய கட்டணமாக 60 ரூபாயை செலுத்த வேண்டும். அனைத்து விவரங்கள் பதிவேற்றம் செய்து 60 ரூபாய் செலுத்தியவுடன் 12 இலக்க விண்ணப்ப பதிவெண்ணுடன் ஓர் ஒப்புகை சூட்டு வழங்கப்படும். அந்த விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் போதே விண்ணப்பத்தாரரின் கைபேசி எண் பெறப்படுகிறது. அந்த கைபேசி எண்ணுக்கு வரும் OTP அடிப்படையில் தான் பதிவேற்றம் முழுமையடைகிறது. பதிவேற்றம் செய்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர், துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர்களுக்கு ஒவ்வொரு படிநிலையில் ஒப்புகை பதிவேற்றப்பட்டு இறுதியில் வட்டாட்சியர் ஒப்புதல் மின் ஒப்புகை மூலம் வழங்கப்படுகிறது. சேவை மையத்தில் பதிவேற்றம் செய்த மூல சான்றுகளை கிராம நிர்வாக அலுவலர் ஆய்வுக்கு நகலுடன் சமர்ப்பிக்க சொல்கின்றனர். அவர் உறுதி செய்த பின்னர் வருவாய் ஆய்வாளர் ஆய்வுக்கு பின்னர் துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது விதி. இதில்தான் சித்து விளையாட்டுகள் அரங்கேறுகின்றனர். விண்ணப்பத்தாரர் அளித்த விண்ணப்ப இணைப்பு சான்றிதழ்களில் ஏதேனும் ஐயம் இருப்பின் கைபேசி எண்ணுக்கு தகவல் அனுப்பி சமர்ப்பிக்க கோருவதில் பல இடங்களில் நடைமுறையின்றி நேரடியாக ரிஜெக்ட் செய்யப்படுகின்றனர். ரிஜெக்ட் செய்யப்பட்டால் மீண்டும் இந்த இசேவை மையத்தில் பதிவேற்றம் செய்தாரோ அதே மையம் சென்று மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும். இதில் பல இசேவை மையங்கள் நெட்வொர்க் கிட்டாது, கணினி பழுது காரணமாக பல வாரங்கள் செயல்படாத நிலையில் உள்ளன என்பதே வேதனைக்குரிய செய்தி. பல மையங்களில் வழங்கப்படும் சான்றிதழ்களின் அச்சுகள் தெரியாத நிலையில் வழங்கப்படுகிறது. அச்சிடும் மை, ரிப்பன் சரிவர விநியோகம் செய்யாத அவலம். மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறை ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பில் இயங்கும் இசேவை மையத்தில் இக்குறைபாடு இல்லாத சான்றிதழ் விநியோகிக்கப்படுவதால் அங்கு அலைமோதும் மக்கள் கூட்டம். சமீபத்தில் ஓர் விண்ணப்பத்தாரர்
திருவான்மியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் வாரிசு சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தவர் வட்டாட்சியர் எழுப்பிய வினாவுக்காக விடையளிக்க கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த சேவை மையம் மூலம்தான் அவரின் பதில் பதிவேற்றம் செய்ய முடியுமா? சேவை மையமோ நிர்வாக கோளாறால் இயங்காத நிலை. விண்ணப்பத்தாரர் கைபேசியில் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நேரடியாக வட்டாட்சியர் விண்ணப்பத்தாரரை அழைத்து எழுப்பிய வினாவுக்கு விடை தேடியிருக்கலாம். மேலும் பதிவேற்றம் செய்த மையத்தின் மூலமே மீண்டும் தகவல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இதற்கான தீர்வுகள் கண்டறிய வேண்டும். எழுதும் தாட்கள் குறைக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்ட மின் ஆளுமை திட்டத்தில் மீண்டும் வண்டி வண்டியாக குப்பைகள் குவியும் அவலமும் உள்ளது. இதையெல்லாம் முழுதும் அறியாது வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் இருப்பது ஏனோ, அரசு எந்த நோக்கத்திற்காக மின் ஆளுமை முறை கொண்டு வந்ததோ அதில் ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் களைவதற்கான வழிகளை காணுதல் அவசரமும் அவசியமும் ஆகும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவற்றிற்கான விடைகளை காண்பார் என்று நம்புவோமாக. குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் யூசுப் பாஷா. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.